அப்போ கண்ணா கவனிங்க திஸ் இஸ் ரூபி தெரசா x ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 12 என்ற இருபடி கோவையின் பூஜ்ஜியங்களை காண்க இது எங்க பார்த்தோம்னா 3.6.1 இதுல இருபடி பல்லுறுப்பு கோவையின் பூஜ்ஜியங்கள் அப்படின்னு பார்த்தோம் ஜீரோஸ் ஆஃப் எ குவாட்ராட்டிக் பாலினாமியல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதாவது இந்த மாறிகள்ல மதிப்பு பிரதியிடம் எந்த மதிப்புக்கு இந்த கோவை பூஜ்ஜியம் ஆகுதோ இல்லாட்டி பூஜ்ஜியம் என்ற மதிப்பை பெறுகிறதோ அப்ப நீ இந்த இடத்துல எதை நீங்க எந்த மதிப்பை பிரதியிட்டீங்களோ அதுதான் என்னது அந்த கோவையினுடைய பூஜ்ஜியங்கள் மிஸ் இப்படி எல்லாம் சொன்னா புரியல மிஸ் அப்படின்னா நல்ல கவனிடிக்கணு வேற ஒன்னும் கிடையாது இப்ப இது பேர் கொடுக்கலாம் இந்த இருபடி கோவை பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 12 இப்ப இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒவ்வொரு மதிப்பா போட்டுட்டு இருந்தா நேரம் ஆகும் ஆகுமா ஆகாதா முதல் ஒன்னு போடலாம் அடுத்தது -1 போடலாம் அடுத்தது 2 போடலாம் அடுத்தது -2 போடலாம் 3 போடலாம் அது மாதிரி போட்டுக்கிட்டேன் ஆனா அதை விட இத காரணிப்படுத்தி பார்க்க தெரியும் இல்லையா இத காரணிப்படுத்த தெரியுமா தெரியாதா தெரியும் என்னது பெருக்குனா இரண்டு எண்களை பெருக்கினால் என்ன கிடைக்கணும் பிளஸ் 12 கிடைக்கணும் அதே இரண்டு எண்களை கூட்டினால் என்ன கிடைக்கணும் பிளஸ் 8 கிடைக்கும் சரியா இது பெருக்குனா இரண்டு எண்களை பெருக்கினால் பிளஸ் 12 கிடைக்கும் அதே இரண்டு எண்களை கூட்டினால் பிளஸ் 8 கிடைக்கும் அப்ப இங்க கவனிங்க ஓர் 12 12 12ஐயும் ஒண்ணையும் கூட்டினா 8 கிடைக்குமா கிடைக்காது அடுத்து 2 12 6ஐயும் 2ஐயும் கூட்டினா 8 கிடைக்குது அப்ப என்ன போடலாம் இங்க 2 8 என்ன 2 8ன்ற 6 2 6 பிளஸ் 2 பிளஸ் 6 பாருங்க பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் 6 2 12 இது என்னது பிளஸ் 2 பிளஸ் 6 இது ரெண்டையும் கூட்டினா பிளஸ் 8 அப்ப காரணிகள் என்னடிக்கணும் x பிளஸ் 2 x பிளஸ் 6 இது தாண்டி கண்ணு காரணிகள் இதனுடைய காரணிகள் ஏண்டாக்க நான் காரணின்னு சொல்றேன் இந்த இடத்துல ஏன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க இருபடி கோவை என்னடி கண்ணு இருபடி கோவை ரைட்டுங்களா அப்ப கோவைகளா கொடுக்கும்போது நீங்க காரணிகளா கொடுக்கணும் சரியா இப்ப எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 6 இத பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த கோவை கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்கும் சரியாடி கண்ணு இப்ப இது என்னது நமக்கு காரணிகள் இப்ப பூஜ்யங்கள் கண்டுபிடிக்கணும் நம்ம ஏற்கனவே பூஜ்யங்கள் எப்படி போடணும்னு சொல்லி இருக்கோம் எப்படி போடணும் இங்க பிளஸ் 2னா இங்க மைனஸ் 2னு போட்டா என்ன ஆயிடுது பூஜ்யம் ஆயிடும் ஆகுமா ஆகாதா புரியுதாடி கண்ணு நான் என்ன சொல்றேன்னு இங்க பாருங்க எக்ஸ் பிளஸ் 2னு இருக்கா இந்த இடத்துல மைனஸ் 2 பிளஸ் 2 அப்படின்னு போட்டோம்னா நல்லா கவனிங்க இங்க மைனஸ் 2 பிளஸ் 6 அப்ப என்ன வரீங்க பூஜ்யம் பெருக்கல் 4 அப்ப பூஜ்யம் பெருக்கல் 4 என்ன ஆகும் பூஜ்யம் வருதா வரலையா ரைட்டா அப்ப மைனஸ் 2 ஒன்னு போடலாம் போடலாமா போட கூடாது ஒரு பூஜ்யம் என்னது மைனஸ் 2 அதுக்காக இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும்ன்ற அவசியமே கிடையாது புரியுதுங்களா இப்ப நம்ம என்ன எடுக்கறோம் இருடிகள் தெளிவா போடுங்க இப்ப என்ன போடுறோம் x equal to minus 2 னு போடுறேன் என்னடி கண்ணு போடுறேன் x equal to minus 2 அப்படினு போட்டா நல்லா கவனிங்க இந்த இடத்துல minus 2 plus 2 பெருக்கல் minus 2 plus 6 ரைட்டுங்களா ரைட்டா ரைட் இல்லையா இப்ப இது என்னவா மாறும் பூஜ்யம் பெருக்கல் 6 கழித்தல் 2 இது என்னது 6 கழித்தல் 2 என்னடி கண்ணு 4 அப்ப என்ன ஆகுது 0 சரியா அதே மாதிரி இங்க என்ன இருக்கு x plus 6 ன்னு இருக்கா அப்ப என்ன எடுத்துக்கலாம் நம்ம x equal to minus 6 ன்னு எடுத்துக்கலாம் என்னடி கண்ணு எடுத்துக்கலாம் x equal to minus 6 அப்ப இங்க என்ன போட்டுக்கலாம் minus 6 plus 2 இந்த இடத்துல என்னது minus 6
பிளஸ் ஆர். அப்ப என்ன வரும் இங்க? ஆறுல இருந்து ரெண்ட கழிக்கிறோம், என்ன ஆறு? மைனஸ் ஆறு. அப்ப இங்க என்ன வரும்? மைனஸ் நாலு. பெருக்கல் இங்க என்னது? பூஜ்யம். அப்ப என்ன வந்துருச்சு? பூஜ்யம். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு பன்னெண்டு, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு. மைனஸ் ரெண்டு என்ற மதிப்பிற்கு இந்த கோவையினுடைய மதிப்பு என்னவா மாறிடுச்சு? பூஜ்யமா மாறிடுச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆறு, மைனஸ் ஆறு என்ற மதிப்பிற்கு இந்த கோவை என்னவா மாறிடுச்சு? பூஜ்யமா மாறிடுச்சு. புரியுதாடா கண்ணா? அதனால இங்க எழுதணும், புரியுதா? என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எட்டு எக்ஸ் பிளஸ் பனிரெண்டின் பூஜ்யங்கள், ரைட்டா? பூஜ்யங்கள் என்னடி கண்ண? மைனஸ் ரெண்டு மற்றும் மைனஸ் ஆறு ஆகும். சரியாடா கண்ணா? பாப்போ ஒரு டவுட் கேட்டா, மிஸ் புக்ல இப்படி போடலையே கண்ணு, இது லேட் ப்ளூமஸ்க்காக, இதுதான்டி கண்ணு ஈஸின்னு சொன்னாங்க எங்க குழந்தைங்க, அதனால அதை போட்டேன். அதே மாதிரி இதுலயும் அப்படிதான், கழிக்க தெரியலனாலும் தேவையே இல்லை. இங்க பிளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டுன்னு வரும்போது இது என்ன ஆயிடும்? பூஜ்யம். அப்ப பூஜ்யம் பெருக்கல் எந்த எண் இருந்தாலும் என்ன வரும்? பூஜ்யம். அதனால இந்த ஸ்டெப்பே இல்லாம போட்டினாலும் ஒண்ணும் இல்லை, இதுக்கு ஈக்குவல் டு பூஜ்யம், அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஒருவேளை இதை கழிக்க தரலன்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்க வேண்டாம், இப்படியே போட்டுக்கலாம். இல்ல புக்ல இருக்கிற மாதிரிதான் எனக்கு வேணும் அப்படின்னா முத இந்த ஸ்டெப்பை எழுதிக்கலாம். என்னது? பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, இது புக்ல இருக்கு, இது புக் மெத்தட், ரைட்டா? பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எட்டு எக்ஸ் பிளஸ் பன்னெண்டு. இதுல என்ன வரணும்? ஆறு ரெண்டு பன்னெண்டு. சிலர் என்ன பண்ணுவாங்க? நாமும் பன்னெண்டு வரும் தானே மிஸ் அதையும் கேக்குறாங்க. நாளையும் முனையும் குட்டினா எட்டு வருதா? வரல, அதனால எடுக்க கூடாது. இது வந்துருச்சு, அதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், நாளையும் முனையும் எடுக்கல. அவ பாப்பா கேக்குறா, ஏன் மிஸ் நாமும் பன்னெண்டு எடுக்கல அப்படின்னு கேக்குறா. புரியுதா? நாமும் பன்னெண்டு தேவையில்லை கண்ணு, ரெண்டையும் அரை எடுத்த உடனே எனக்கு ஆன்சர் கிடைச்சதுனால நான் விட்டுட்டேன். அப்ப இது என்ன பண்ணிக்கலாம்? நம்ம காரணிகளை எழுதிக்கலாம், ரைட்டுங்களா? ஏன் மிஸ் காரணிகளா எழுதணும்? இப்ப காரணிகள் எழுதுனாதான் இங்க சப்ஸ்டிட் பண்ண முடியும். இங்க என்னது? பி ஆஃப், நான் என்ன சொன்னேன்? பிளஸ் ரெண்டுனா மைனஸ் ரெண்டு, ரைட்டா? அப்ப மைனஸ் ரெண்டு த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எட்டு பெருக்கல் மைனஸ் ரெண்டு பிளஸ் பன்னெண்டு. சரியாடி கண்ணு? அப்ப இது என்ன வருது நமக்கு சப்ஸ்டிட் பண்ணும் போது? நாலு. ஏன்? மைனஸுக்கு அடுக்கு ரெட்டை என்ன வருது, அதனால பிளஸ் ஆ மாறிடும். ரெண்டு ஸ்கொயர் நாலு, பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், எட்டு ரெண்டு பதினாறு, அடுத்த என்னது? பிளஸ் பன்னெண்டு. அடுத்த இது ரெண்டையும் கூட்டிக்கலாமா? கூட்டினா என்ன வரும் நமக்கு? நாலையும் பன்னெண்டையும் கூட்டினா பதினாறு, பதினாறு கழித்தல் பதினாறு என்ன வந்துருச்சு? பூஜ்யம். பி ஆஃப் மைனஸ் ரெண்டு பூஜ்யம். அப்ப மைனஸ் ரெண்டு ஒரு கோவையினுடைய பூஜ்யம், பூஜ்யம் வந்தா இந்த மதிப்பு வந்து அந்த கோவையினுடைய பூஜ்யம். இதை விட இது எளிமையா இருக்கா இல்லையா? அதுக்காக மிஸ் இந்த மெத்தடை எடுத்தேன், இப்படி போட்டா தப்பு கிடையாது. இது மெத்தடு ஒன், புக் மெத்தடு வந்து மெத்தட் டூன்னு வச்சுக்கோ, மெத்தட் டூன்னு வச்சுக்கோ. புரியுதா கண்ணு? புரியுதா? புரியல. அதனால அடுத்தது என்னது? பி ஆஃப் பிளஸ் ஆறு என்னது? மைனஸ் ஆறு. இந்த இதுல சப்ஸ்டியூட் பண்ணணும் நம்ம, புரியுதுங்களா? என்னது? மைனஸ் ஆறு த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எட்டு இன்ட்டு மைனஸ் ஆறு பிளஸ் பன்னெண்டு. மைனஸுக்கு அடுக்கு என்ன வந்திருக்குது? ரெட்டையன். அப்ப பிளஸ் ஆ மாறிடும். ஆறு ஆறு முப்பத்தி ஆறு, ஏன்னா ஆறு ஸ்கொயர், ஆறு ஸ்கொயர்னா ஆறு பெருக்கல் ஆறு. பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எட்டு ஆறு நாற்பத்தி எட்டு பிளஸ் பன்னெண்டு. இதையும் கூட்டிக்கலாம். அப்ப என்ன வரும்? ஆறே ரெண்டையும் கூட்டினா எட்டு, மூணையும் ஒன்னையும் கூட்டினா நாலு, அடுத்தது மைனஸ் நாற்பத்தி எட்டு பூஜ்ஜியம். அப்ப எழுதிக்கலாம். புரிஞ்சுட்டா என்ன? புரியுதா? புரியலையா? என்னது? பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, ஏன்னா பி ஆஃப் எக்ஸ் நீங்க எடுத்திருக்கிறீங்க அதனால, ரைட்டா? இது வந்து எண்கள் எழுதிக்கணும், ஏன்னா நம்ம அஸ்யூம் பண்றதுனால, ரைட்டா? பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இது எண்க அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம் நம்ம, புரியுதா? அதனால பி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எட்டு எக்ஸ் பிளஸ் பன்னெண்டு இன் பூஜ்யங்கள். என்னடி கண்ணு? பூஜ்யங்கள் எதது? வெரி குட். மைனஸ் ரெண்டு மற்றும் அண்டுன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம், அதனால மற்றும் மைனஸ் ரெண்டு மற்றும் மைனஸ் ஆறு ஆகும். புரிஞ்சுதா? புரியலையே அடிக்கண்ணு?
இதுதான் டி கண்ண ஆன்சர், இதுதான் ஆன்சர். சரியா? அதனால எந்த மெத்தட்ல வேணாலும் நீங்க போடுங்க. எங்க பிள்ளைங்க நான் சொல்லி கொடுக்கும் போது எங்க மெல்ல மலரும் மாணவர்கள் வந்து இது ஈஸின்னாங்க. அதுலயுமே நான் தான் சொல்றேன்ல, இந்த ஸ்டெப்பை இப்ப ஆறுல இருந்து ரெண்டு போச்சுன்னா நாலு இதுல இதுல வரும்போது சில குழந்தைங்களுக்கு தெரியாது. நீ என்ன பண்ணிக்க இந்த இடத்துல இங்க பாரு, மிஸ் சொல்ற மாதிரி மைனஸ் ஆறு பிளஸ் ரெண்டு பெருக்கல் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ அப்படி போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்க என்னது, ஜீரோ பெருக்கல் மைனஸ் ரெண்டு பிளஸ் ஆறு ஈக்குவல் டு என்ன, ஜீரோ. ஏன்னா ஜீரோ இன்ட்டு எனி திங் ஜீரோ, எனி திங் இன்ட்டு ஜீரோ ஜீரோ. புரியுதா கண்ணே? புரியுதா புரியலையா? அதனால இப்படி செஞ்சுக்கலாம். தேங்க்யூ.